அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இந்த இடத்துல சூரிய திசை அப்பளுக்கு இல்லாததுன்னு சொல்லுவோம் இல்லையா, எல்லா இடத்துலையும் இந்த தசை வந்ததுயா, இவர் வந்து அப்படியே சும்மா ஜவ்வுன்னு போயிட்டார், அல்லது இந்த தசை வந்தது, இந்த காலகட்டம் நடந்துக்கும்போது நான் ஒரு மிகப்பெரிய அளவில் நல்ல சம்பாத்தியம் பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்தேன், எல்லா இடத்துலையும் இந்த மாதிரியான இந்த காலகட்டத்தை என்னால் மறக்க முடியாது. வீடு வாங்கினேன், வாசல் வாங்கினேன், அதை விட மேலே வந்து எல்லா அமைப்புகள்லேயும் இதாக இருந்தேன், அதாவது மனைவி நல்லா இருந்தாங்க, குழந்தைகள் நல்லா இருந்தது, நான் மிக மிக வாழ்க்கையில் சந்தோஷமான காலகட்டங்கள் இவைகள் தான் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தசையாக இருக்கும், ஒரு ரெண்டு நீண்ட புக்தியாக இருக்கும், சனியும் புதனும் நல்லா இருக்குன்னு ஒருத்தவங்களுக்கு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய திசையில் சுக்கர திசையில் சனி திசை சனி புக்தி புதன் புக்தி வந்துருச்சுனாலே உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வருஷ காலத்திற்கு சனி புக்தியும் புதன் புக்தியும் நல்லாயிருக்கும். அப்போ அந்த மாதிரியான காலகட்டங்கள் ஒரு 5 வருஷ காலகட்டங்கள் நீடிச்சிருக்கும். சூரிய திசைன்றது பார்த்திங்கன்னா 6 வருஷம். இப்போ இந்த சூரிய தசை நல்ல முழுக்க நல்லா இருந்தால் அந்த 6 வருஷமும் அவங்களுக்கு ஓஹோன்னு இருக்கும். இதில் கூட ஒரு நுணுக்கத்தை கொடுத்துருக்குறேன், எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு. இப்போ இந்த வீடியோ, இப்போ இந்த சூரிய தசைக்கே சூரியன் ரொம்ப டிஸ்டர்ப் ஆவார் அப்படின்னு சொன்னால், சனியின் பார்வை, சனியின் இணைவு, ராகுவின் இணைவு, ராகுவின் இணைவு திரையில் வந்து இப்போ ஜாதகம் வந்துருச்சு, ஒரு மாடல் ஜாதகம். ராகுவின் இணைவு சூரியனை கிரகணப்படுத்தும், சனியின் இணைவு சனியை அவர் அஸ்தங்கப்படுத்தும் போது அது அவரை டிஸ்டர்ப் பண்ணும். என்ன டிஸ்டர்ப் பண்ணும்? சூரியன் ஒளி கிரகம், சனி இருள் கிரகம், தந்தை மகன் அமைப்புகளில் நிறைய வந்து இந்த மாதிரியான விஷயங்களை அவ சூரியன் வந்து தந்தையாக சனி மகனாக உருவப்படுத்தப்பட்டிருக்கிறார். தந்தைக்கு காரக கிரகம் சூரியன் தான். அப்போ தந்தைக்கு காரக கிரகமாக இருக்கக்கூடிய இந்த சூரியனை இருள் சனி நெருங்கும் பொழுது நல்ல தந்தை இல்லாத தன்மை, தந்தையோடு இருக்க முடியாத தன்மை, தந்தை தேவைப்படுகின்ற வயதில் இல்லாத தன்மை, இருந்தும் இல்லாத தந்தை, இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்துடுது. அப்போ சூரியனை சனி பார்க்கக்கூடாதுன்னு போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே தெரிகிறதுல பார்த்தீங்கன்னா சூரியனை உச்ச சனி மூன்றாம் பார்வையாக பார்ப்பார். அப்படி இருந்தும் இந்த தசை, சூரிய தசை மிகப்பெரிய யோக பலன்களை ஜாதகருக்கு செய்யும். சனி மிக நெருக்கமாக சூரியனை பார்க்கவில்லை, சனி மிக நெருக்கமாக ராகுவோடு சேரவில்லை, சனி குருவின் பார்வையில் சுகத்துவப்படுத்துகிறார். என்னுடைய சுகத்துவ தத்துவத்தை உணர்ந்து கொண்ட அத்தனை மாணவர்களுக்கும் இந்த ஜாதகம் பல 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 பலன் இருக்கிறது புரியும். இதன் அடிப்படையிலேயே பலனை சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கனாலே போகிறோம், நீங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். பிரிமியம் மீடிய நேர்களாக கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் இருக்கிறீங்க. இந்த 5 வருஷத்தில் பிரிமியம் மீடிய நேர்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்குறேன். இதை பார்த்த உடனே சில விஷயங்கள் உங்களுக்கு புரியணும். என்ன? லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார். லக்னாதிபதி 5வது இடத்தில் கேள்வி யோகத்தில் வலுவாக இருக்கிறார். சனியின் பார்வை அவருக்கு ஒரு நிலையில் பலவீனம்தான் என்றாலும் கூட இது ஓரளவுக்கு லக்ன வலுவை கொண்ட ஒரு நல்ல ஜாதகம் தான். ஏன்னா அடுத்தடுத்து சூரிய சந்திர செவ்வாய் திசைகள் வரப்போகின்றன. சூரிய சந்திர செவ்வாய் திசைகள் எல்லாமே குருவின் தொடர்பில் இருக்குது. இந்த ஜாதகத்தில் அனைத்து கிரகங்களும் குருவின் தொடர்பில் இருக்குது. ரொம்ப ஓவராக கோடீஸ்வரனாக, ரொம்ப ஓவராக அதிகாரம் உள்ளவனா போட வேணான்னு தான் கொஞ்சம் குறைபட்ட அமைப்புகளை காட்டியிருக்கிறேன். குரு கேளை யோகத்தில் இருக்கிறார், சனி அங்கே பங்கப்பட்டிருக்கிறார், சனிக்கு குருவின் பார்வை இருக்கிறது. ஆயினும் லக்னம், லக்னாதிபதி அத்தனை அமைப்புகளும், லக்ன அமைப்புகள் மற்ற அமைப்புகள்லாம் சுபத்துவமாகவே இருக்கின்றன. தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல அவர் செவ்வாயோடு சந்திரமங்கல யோகத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறார். எல்லா கிரகங்களும் குருவின் தொடர்பில் இருக்கிறத கரெக்டாக பார்த்துக்கணும். இந்த மாதிரி அபூர்வமான ஜாதகங்கள் நிறைய இருக்குது. இவங்கெல்லாம் பிறந்ததுலேருந்து கஷ்டமே பட்டிருக்க மாட்டாங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க. இவர்களுக்கு வாழ்க்கையில் சில பல பல கஷ்டங்கள் கொஞ்சம் எறும்பு கடித்தார் போல வரும். சூரிய தசை எல்லா லெவல்லையும் நல்லா இருக்கும். சூரிய தசை 26 வயதில் ஆரம்பிக்குதுன்னு வைங்க, 25 வயதில் ஆரம்பிக்குதுன்னு வைங்க. சூரிய தசை சுயபக்தி நல்ல 3 மாதம் 18 நாட்கள் நல்லதொரு ஃபவுண்டேஷனை கொடுத்துரும். லக்னத்தில் இருக்கிறதுனால மனதிற்கு அந்த இந்த ஜாதகர் சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு தசையில் நல்லா இருக்கிறதுக்கான அத்தனை அம்சங்களையும் அடிப்படை அமைப்புகளையும் சூரிய தசை இங்கே கொடுத்துரும். ஜாதகத்துடைய சிறப்பு என்ன?